ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமி ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம சௌமி ஹோம் மேக்கரில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் வந்து பூஜை சாமான்கள்னு சொல்லி வச்சுருப்போம். ஸோ அதை எல்லாமே வந்து நம்ம எப்படி இன்ஸ்டண்ட்டாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு அந்த மாதிரி எல்லாமே எதுவும் செய்ய போகிறது இல்லைங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு பவுட்ரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து பளபளன்னு பூஜை சாமான்கள் வந்து சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு தீபம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த தீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா நெய் விட்டு நம்ம வந்து தீபம் போடுறதுனால அந்த மாதிரி கரை படிஞ்சிருக்கு. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்குவோம். அந்த தீபத்தில் இருக்கிற போட்டு அது எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அதில் எண்ணெய் பர்சன்ட் எல்லாமே வந்து எண்ணெயெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வந்து கழுவிட்டோம். இப்போ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு டீஸ்பூனு கொஞ்சம் அதிகமாக வந்து அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் ரெண்டு தீபம் அப்படிங்கிறனால ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஜாமான்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு வந்து கூட்டிக்கலாம். அடுத்து வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்தது ஒரு எலுமிச்சம்பழம் வந்து இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்துச்சுன்னா ஒன்று வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பெரிய பாத்திரங்கள் வந்து கழுவும் போது இதே மாதிரியே நம்ம செய்யலாம். அளவு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து ஒரு கையில் வந்து புளி எடுத்து அதை வந்து நான் தண்ணி கலக்கி நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து அடித்து அதையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். ரெண்டு தீபம் அப்படிங்கனால இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். பூஜை சாமான்கள் வந்து கழுவுறதுக்குனே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரஷ் வச்சுக்கலாம் தனியாக, அல்லது தேங்காய் நார் இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் நார் கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் தொட்டு நம்ம இந்த மாதிரி வந்து தேய்க்கிறோம். இப்போ தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வரும் பாருங்கள். நல்லா சேஞ்ச் ஆகிட்ட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இது வந்து ஒரு தீபம் அப்படிங்கிறனால இந்த அளவு இன்னும் நம்ம வீட்டில் இருக்கிற பித்தளை ஜாமான்கள் எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி பவுடர் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப கரை இருக்கிறதுனால நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நான் தண்ணியில் வந்து கழுவிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அது மேலே இருக்கிற கரை எல்லாமே வந்து நமக்கு நல்லா போயிடுச்சு. ஸோ இது கூட வந்து நான் பொடி எதுவுமே வந்து மிக்ஸ் பண்ணல. வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு தான் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். இப்போ இதை வந்து ஒரு துணி வச்சு அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு துணி வச்சு நம்ம தீபத்தில் இருக்கிற கழுவி வச்ச தண்ணி எல்லாமே வந்து நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் உப்பு போட்டு கழுவி இருக்கிறதுனால அந்த உப்பு கரை படியாமல் இருக்கிறதுக்காக வந்து கொஞ்சமாக வந்து விபூதி ஆட் பண்ணி அதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்குவோம். ஸோ விபூதி போடும்போது நம்ம எந்த பாத்திரத்துக்குமே வந்து உப்பு தண்ணியில் கழுவினீங்க அப்படின்னா அந்த உப்பு கரை வந்து பிடிக்கும். ஸோ அந்த உப்பு கரை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விபூதி வச்சு நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கரை வந்து படியாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம உப்பு போட்டு க்ளீன் பண்ணியிருக்கிறதுனால அந்த கரை படியாமல் இருக்கிறதுக்காக விபூதி வச்சு இந்த மாதிரி வந்து தேய்ச்சிக்கலாம் ஒரு துணியில். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஜாமான் பார்த்திங்கன்னா எப்படி நல்லா பளபளன்னு வந்து மின்னும். ஸோ பாருங்கள், தேய்ச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி நான் இன்னொரு தீபம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கும் வந்து விபூதி போட்டு நம்ம இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம வந்து ரொம்ப நார்மலாக வந்து ஏதாவது பவுட்ரு வாங்கியோ அல்லது ரொம்ப புளியெல்லாம் வச்சு ரொம்ப தேய்க்கிறது கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம ஒரு பவுட்ரான்னு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம எடுத்து தேய்ச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜாமான்கள் வந்து ரொம்ப க்ளீன் ஆயிரும். ஸோ வீட்டில் வந்து ரிமைனிங் இருக்கிற பூஜை சாமான்கள் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்க, நல்லா சூப்பராக பளபளன்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் இருக்கிற ஜாமான் வந்து க்ளீன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு குட்டி லைக் கொடுங்க. மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு சௌமி ஹோம் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.